ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கார்த்திக், துருவம் அகாடமிலிருந்து. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம துருவம் அகாடமியில் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்ற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரம் வீக் 6 உண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் வீக் 6 உண்டான போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த வீக் 6 எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க, யாரும் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த வீக் 6 இந்த சீரீஸை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதற்கு நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு இந்த சீரீஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்காகவாவது கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரையும் கொண்டு போக போகிறோம். ஸோ படிக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நடுவில் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எதாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இந்த 20 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, கரெக்டாக இந்த 20 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் என்ன வேணாலும் டிசைட் பண்ணிங்க, ஓகேங்களா? முடிக்காமல் எந்த ஒரு டிசிஷனுக்கும் வராதிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு 15 வாரம் தான், ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த 15 வாரம் போயிடும். அப்படின்றப்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், எதுக்கு பின்வாங்குறீங்க? ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 15 வாரத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையில இருந்தாவது ஃபாலோ பண்ணுங்கள், வீக் 6 இருந்தாவது சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா இந்த வீக் 5 வரையும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ வீக் 6 நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன்லாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சைட் பை சைடு வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க வீக் 6 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பவும் சொல்லிக்கிறேன், இங்கே மெசேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? சும்மா மெசேஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த வீக் 6 பொறுத்த வரையும் நாங்கள் இந்த 5 வந்து பார்க்க தான் போகிறோம், ஓகேங்களா? எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ண தான் போகிறோம். ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களும் நம்ம கண்டினியூவாக கொண்டு போகலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிது. ஓகே, இன்றைக்கு உண்டான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீக் 6 உண்டான போர்ஷன் வந்து இதுதான். ஸோ அதில் இன்றைக்கி Day-30 உண்டான டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதுவரை 29 டெஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 29 வந்து டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி Day-30 உண்டான டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6வது இயல், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்விகள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குண்டான கேள்விகள் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதோட இன்றைக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் 7வது இயலும், அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற லெசனும், ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன். ஸோ இன்றைக்கு உண்டான டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டான PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துருவம் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விடைப்பதிவு. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.